மாயமாகியுள்ள நிதியின் சரியான அளவை மதிப்பிடும் நடவடிக்கையில் நிதிசார் நிபுணர்கள் ஈடுபட்டுள்ளதாக ஆலோசகரான மை அகமது ஃபாத்தி தெரிவித்துள்ளார் யஹியா ஜமா நாட்டிலிருந்து வெளியேறும்போது கார்கள் மற்றும் ஏனிய பொருட்கள் சாட் நாட்டிற்கு சொந்தமான சரக்கு விமானத்தில் ஏற்றப்பட்டதாக அந்த நாட்டு தகவல்கள் குறிப்பிடுகின்றன கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்த ஜமா கடந்த சனிக்கிழமை நாட்டிலிருந்து வெளியேறியிருந்தார் அண்மையில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் முடிவை ஏற்க மறுத்திருந்த போதிலும் பிராந்திய தலைவர்களின் தலையீட்டை அடுத்து பதவியிலிருந்து வெளியேறுவதற்கு இணக்கம் தெரிவித்திருந்தார் அயல் நாட்டில் வைத்து ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள ஆதாமா பரோ எப்போது நாடு திரும்புவார் என்ற தகவல்கள் தெரியவரவில்லை என சர்வதேச தகவல்கள் குறிப்பிடுகின்றன